ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சுவையான ஹெல்த்தியான சம்பரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சம்பரவா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெயில் வந்து வறுத்துக்கணும். வாசனை வர வரலும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பாதி, தக்காளி, கேரட்டு, பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். புதினா மல்லித்தலை எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்து கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பரவை வந்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சோம்பு, சீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா இது என்ன நல்லா ஃப்ளேவர் இருக்கும், வாசனையாக இருக்கும். அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பட்டை சோம்போட வாசனை வந்து நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காய் வந்து நம்ம தேவையான விருப்பப்பட்ட காய் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சின்னதாக பொடிசு பொடிசாக, கேரட்டை நம்ம எந்த சைஸ் கட் பண்ணுறோமோ அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன். அப்படி தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். இதுக்கு வந்து புளிப்பு அதிகமாக தேவைப்படாதனால பாதி தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி, கேரட்டு, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வந்து நமக்கு பட்டாணி கேரட்லாம் வெந்துடும். இது தனியாக வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இது கூடயே நீங்கள் ரெண்டு வாட்டி வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா வதங்கிடும். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால நீங்கள் காரம் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் வந்து சம்பாரவை எடுத்திங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், வெந்து உதிரி உதிரியாக வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். சம்பாரவை வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றினா தான் நல்லா வேகும், சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம மார்னிங்கும் சாப்பிட்லாம், இது நைட்டு டிஃபனாகவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து தண்ணி கொதி வந்தோடனே தான் இது போடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே சம்பாரவா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா மேலே வந்துடும், வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இடையில வந்து அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. நெய் வேணாலும் ஆப்ஷனல் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாலும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு அப்படியே தம்மில் போட்ட மாதிரி சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்லா பொல பொலன்னு உதிரியாக நமக்கு சம்பார வாக்கி செடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கிரேவி நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.